வணக்கம் நண்பா. டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழக எம்பிக்கள் சொன்ன காரணத்தின் அடிப்படையில் வந்து ஸ்டாலின் போட்டு ஒரு மாசான திட்டத்தினால இப்போ வந்து அமித்ஷா வந்து இறங்கி வந்திருக்காரு. தமிழக எம்பிக்களை சந்திக்கிறதுக்கு வந்து அவர் வந்து இப்போ வந்து உறுதி வந்து கொடுத்துருக்காராம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக தமிழக எம்பிக்கள் குழுவை சந்திப்பதற்கு வந்து ஜனவரி 17 பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து டைம் வந்து கொடுத்துருக்காராம். கடந்த மாதமே செப்டம்பர் 13 பார்த்தீங்கன்னா தமிழக சட்டமன்றத்தில் நீட் விலக்கு சட்ட மசோதா வந்து உடனடியாக வந்து நிறைவேற்றி அதை வந்து ஆளுநருக்கு வந்து அனுப்புனாங்க. ஆனால் அந்த ஆளுநர் பார்த்தீங்கன்னா அந்த மசோதா வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணாமல் எதுவுமே செய்யாமல் இருந்தார். உடனே வந்து மூத்த அமைச்சரான துரைமுருகன் வந்து 17 வந்து ஆளுநர் சந்திச்சு வலியுறுத்தி சொன்னாரு. அப்பையும் பாத்தீங்கன்னா ஆளுநர் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்து வரல. உடனே பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மற்றும் உள்துறை அமைச்சரான அமித்ஷாவை சந்திச்சு இந்த விஷயத்தை வந்து பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தை சேர்ந்த திமுக, காங்கிரஸ், அதிமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த 7 எம்பிக்கள் பாத்தீங்கன்னா மக்களவை குழு தலைவரான டிஆர் பாலு தலைமையில் வந்து ட்ரை பண்ணாங்க. அதுலயும் வந்து தமிழக எம்பிக்களுக்கு வந்து தோல்வி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து கொரோனா கட்டுப்பாடு காரணமா குடியரசுத் தலைவர் வந்து சந்திக்க முடியாம உங்களுடைய கோரிக்கைகள் வந்து மனு மூலமா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. உடனே வந்து டிசம்பர் 30 வந்து மனு கொடுத்துருக்காங்க. உடனே அதில் வந்து பதில் கடிதமும் வந்து வந்திருக்கு. அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னொரு காப்பியை வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு வந்து நாங்கள் வந்து அனுப்பி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு வந்து உள்துறை அமைச்சரை சந்திக்கிறதுக்காக வந்து அவருடைய இல்லத்திலே வந்து காத்திருந்திருக்காங்க. ஆனால் வந்து உத்தரப்பிரதேசத்திலிருந்து அமித்ஷாவினுடைய உதவியாளர் வந்து தொடர்பு கொண்டு 12 நீங்கள் வந்து வராதிங்க, வேற ஒரு நேரம் வந்து உங்களுக்கு வந்து ஒதுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு 9:30 வரைக்கும் வந்து தமிழக எம்பிக்கள் வந்து காத்திருக்காங்க. 2 வந்து அமித்ஷாவுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் வந்து மெசேஜும் வந்து அனுப்பியிருக்காங்க. அதற்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே வந்து வரல. உடனே வந்து தமிழகம் டெல்லியிலேருந்து தமிழகம் வந்த திமுக எம்பிக்கள் வந்து ஸ்டாலினை வந்து சந்திச்சு ஒரு மாசான திட்டத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது டெல்லியினுடைய தனி சிறப்பு அப்படின்னா என்ன சொல்லலாம்னா எந்த விதமான கட்சி பாகுபாடு இல்லாமல் தனி ஒரு எம்பி கூட ஒன்றிய அமைச்சர்கள்கிட்ட வந்து நேரடியாக கேட்டு அவங்களை வந்து பார்க்க முடியும். அதுலேயும் வந்து நாடாளுமன்றத்தில் 3 பெரிய கட்சியாக வந்து இப்போ வந்து திமுக வந்து இருக்காங்க. ஸோ திமுகவுக்கு அந்த உரிமையும் பொறுப்பும் இன்னும் அதிகமாகவே வந்து இருக்குது. அப்படிப்பட்ட நம்மளாலேயே வந்து உள்துறை அமைச்சர் வந்து சந்திக்க முடியல அப்படின்னா டெல்லியில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பேருக்கு வந்து இது வந்து களங்கம் வந்து ஏற்படுத்தும். உத்தரப்பிரதேச தேர்தலுக்காக விடிய விடிய ஆலோசனைகள் நடத்தக்கூடிய அமித்ஷா வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப முக்கியமான உற்பத்தி மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அனைத்து கட்சி எம்பிக்கள் குழுவை சந்திக்க மறுத்தது அப்படிங்கிறது ரொம்பவே குரூரமான ஒரு அரசியலாக வந்து பார்க்கப்படுது. கண்டிப்பாக இதற்கு நம்ம வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தமிழக எம்பிக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதற்காக வந்து என்ன பிளான் போட்டாங்கன்னா ஜனவரி 26 வந்து குடியரசு தினம் வந்து கொண்டாடப்படுது. வழக்கமாக வந்து மெரினா கடற்கரையில் நடக்கும் குடியரசு தினத்தில் பங்கேற்று ஆளுநர் தான் வந்து கொடியேற்றி வைப்பார். ஆனால் இந்த மரபை வந்து உடச்சி நீங்களே வந்து கொடியேற்றுங்க அப்படிங்கிற மாதிரி தமிழக எம்பிக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நடக்கிறது வந்து இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆல்ரெடி ஜெயலலிதா முதல்வராக இருந்த காலத்தில் 91-96 அந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஆளுநராக இருந்த சென்னார்டி வந்து அவங்கள வந்து குடியரசு தினத்துக்கு வந்து கூப்பிடாமல் ஜெயலலிதா வந்து அவங்களே வந்து கொடியேற்றினாங்க. அதேமாதிரி வந்து தமிழகத்தினுடைய பொறுப்பு ஆளுநராக வித்யாசாகர் ராவ் வந்து 2017 வந்து இருந்தார். அப்போ அவர் வந்து மும்பைக்கு வந்து கொடியேற்ற போயிட்டார். அந்த சமயத்தில் வந்து தமிழக முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வமே வந்து கொடியேற்றி வச்சார். அந்த மாதிரி வந்து இந்த மரபை உடச்சி நீங்களே வந்து கொடியேற்றணும், இதுதான் வந்து நம்மளை சந்திக்காத ஒன்றிய அரசுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பதிலடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசனை சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து இது சம்பந்தமாக நம்ம வந்து பேசி முடிவெடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் வந்து உளவுத்துறை மூலமாக பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கும் வந்து போயிருக்கு. அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து உள்துறை அமைச்சரான அமித்ஷாவை அழைச்சி தமிழக எம்பிக்கள் வந்து சந்திக்குமாறு வந்து சொல்லியிருக்காரு. அதன்படி தான் வந்து 17 வந்து இந்த சந்திப்பு வந்து நடக்க போகுது. என்னதான் அமித்ஷா வந்து தமிழக எம்பிக்களை சந்திக்கிறதுக்கு தேதி கொடுத்தாலுமே கூட குடியரசு தின விழாவில் ஆளுநரை வந்து அழைக்காம தானே வந்து கொடியேற்றலாமா அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து முதல்வரின் பரிசீலனையில் வந்து இன்னும் இருக்கு அப்படின்னு திமுக வட்டாரங்கள் தரப்புலேருந்து வந்து சொல்லப்படுது. இது போன்ற இன்னும் பல அரசியல் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.